ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஆர் எஜுகேஷன் அப்பு ஓகேவா இன்றைக்கே நம்ம பாலிட்டி தான் கண்டினியூ பண்ணுறோம் நேற்று வந்து ஒரு செவன்டி சிக்ஸ் கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம பாலிட்டியில் பார்த்துட்டோம் நேற்று கிளாஸ் வரைக்கும் நம்மளோட டார்கெட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஸோ இன்றைக்கி அதுதான் கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகேவா சரி இன்றைக்கான இடியம் வார்த்தை என்னென்னா டவுன் இன் தி டம்ப் அதாவது மூடி இருக்கிறது ரொம்ப அமைங்கி போய் அப்படி டம்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபீலிங் சேட் ரொம்ப சோகமாக ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறதா டம்ப்பு ஃபீலிங் சேட் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா சரி வாங்க நம்ம இன்றைக்கி க்ளாஸுக்கு போகலாம் அதாவது இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது செவன்ட்டி செவன் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் செவன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம் பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வாங்க ஓகேவா பாலிட்டியில் இருக்க இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்குறது வாங்க வீச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் எக்ஸ்டாப்ளிஷ்ட் வித் தி டிஃபனைட் ப்ரொவிஷன் அண்டர் அண்ட் ஆர்டிக்கல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இண்டியா அதாவது இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ப்ரொஃபிஷ் அதாவது ஆர்ட் கான்ஸ்டியூஷனில் வரக்கூடியது அது அரசியலமைப்பு சார்ந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா எதுனா எலெக்ஷன் கமிஷன் மற்றது அரசியல் அமைப்பு சாராத அமைப்புகள் இதுதான் அரசியலமைப்பு சா அதாவது இதில் என்ன கரெக்டாக சொல்ல போகணுன்னா இது எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அதுக்குன்னு ஒரு ஷெடியூல் இருக்கு ஆனால் மற்றது எதுக்குமே ஆர்டிக்கிளோ ஷெடியூலோ இல்லை ஓகேவா இதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா முந்நூத்தி இருபத்தி நாலு ஆர்டிக்கல் ஷெடியூல் எத்தனை எலெக்ஷன் கமிஷனோட ஷெடியூல் வந்து பதினஞ்சு ஓகேவா எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிக்கல் வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு அதோட ஷெடியூல் வந்து பதினஞ்சு ஓகே அடுத்தது விச் கமிஷன் மேட் தி ரெக்கமெண்டேஷன் விச் ஃபார்ம் தி பேசிஸ் ஆஃப் பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்டு விச் கிரியேட் த ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா அதாவது இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒரு வந்து ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட் ரீஆர்கனைஷனோட அடிப்படையில் தான் உருவாக்கியிருக்காங்க அப்படி உருவாக்குனதுல பஞ்சாப் உருவாகிறதுக்கு காரணமான கமிஷன் எது அதுதான் நம்மளோட கொஷின் இந்தனா டி தாஸ் கமிஷன் தான் பஞ்சாப் ஹரியானா தனித்தனியாக பிரித்து உருவாகிறதுக்கு காரணமானது எதுனா தாஸ் கமிஷன் ஓகேவா ஸோ தாஸ் கமிஷன் இல்லை ஷா கமிஷன் பஞ்சாப் ஹரியானா உருவாகிறதுக்கு ஷா கமிஷன் ஓகேவா ஷான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷா ஓகே இது எப்போ இந்த இது இது பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் எந்த வருஷனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல தான் இந்த இது பண்ணாங்க அதாவது பஞ்சாபு ஒரு ஸ்டேட்டா உருவானது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓகேவா அதே மாதிரி மொ மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்களில் முதல் மாநிலமாக வர்றது எதுனா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எதுன்னா ஆந்திரா ஓகேவா பிரதேஷ் தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னா மொழிவாரிய மாகாணமாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் இன் தி நாட் இன்க்ளூட் தி கேபிட்டல் ரீஜியன் பிளானிங் கவுன்சில் அதாவது தலைமையாக இருக்கும் இல்லையா பிளானிங் கவுன்சிலில் எது வந்து எந்த ஊர் வந்து இன்க்ளூட் ஆகலை எந்த ஸ்டேட் வந்து இதில் இன்க்ளூட் ஆகலை அப்படின்னா மத்திய பிரதேஷ் தான் இதில் இன்க்ளூட் ஆகாத ஸ்டேட்டு ஓகேவா அதாவது நேஷ்னல் ரீஜியன் பிளானிங் கவுன்சிலில் எந்த ஸ்டேட் வந்து இருக்காதுன்னா மத்திய பிரதேஷ் அதில் என்னென்னலாம் இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் இருக்குது ஹரியானா ராஜஸ்தான் இது எல்லாமே அந்த இதில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் டெல்லியை சுற்றி இருக்கிற ப்ளேஸஸ் இது எல்லாமே ஓகேவா டெல்லியை சுற்றி இருக்கிற ஊர் தான் இது எல்லாமே மேப்பில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் ஓகேவா மேப் இருந்தால் எடுத்து பார்த்துருங்க டெல்லியை சுற்றி இருக்கிற ஊர் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் வந்து நார்த் வெஸ்ட்டில் வரும் உத்திரப்பிரதேஷ் வந்து டெல்லிக்கு மேலே வரும் சரி சைடில் வரும் ஹரியானா டெல்லிக்கு மேலே வரும் ஓகேவா விச் இ ஸ்டேட் இன் இண்டியா ஹாஸ் கிவன் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர்ஸ் அதாவது எந்த ஊர்லேருந்து டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர் அதிக அளவில் போயிருக்காங்க அப்படின்னா குஜராத் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஒரு குஜராத்தில் இருக்கவர் தானே அதனால் எந்த ஊர்லேருந்து அதிகமாக போயிருக்காங்க அப்படின்னா குஜராத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து விச் ஆர் த டூ ஸ்டேட் அதர் தென் உத்திரபிரதேஷ் ஹேவிங் தி ஹையஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் இன் லோக்சபா அதாவது இருக்கிறதுல அதிகப்படியான லோக்சபா இருக்கிற இடம் எதுனா நமக்கு உத்தரப்பிரதேஷ் ஓகேவா அதில் யூபியில் எவ்வளோ இருக்குன்னா யூபியில் வந்து எண்பது சீட் இருக்குது ஓகேவா அதே மாதிரி இந்த இதில் ஆன்சர் எதுனா கொடுத்துருக்கிறது ஆன்சர் வந்து நமக்கு மகாராஷ்டிராவும் பீகாரும் ஆனால் செகண்ட் பிளேஸ் எதுக்கு இருக்குன்னா நமக்கு வெஸ்ட் பெங்கால் சாரி மகாராஷ்டிராக்கு தான் செகண்ட் ப்ளேஸு மகாராஷ்டிராவுக்கு வந்து ஃபார்ட்டி அதுக்கப்புறம் தான் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலுக்கு எவ்வளோன்னா ஃபார்ட்டி டூ இருக்குது அப்புறமேட்டு பீகார்க்கு எவ்வளோ இருக்குன்னா ஃபார்ட்டி தான் இருக்குது ஓகேவா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பத்தொம்போது சீட் இருக்குது லோக்சபா சீட் இருக்குது ஓகேவா அப்போது இந்த இதில் அக்கார்டிங் கொடுத்துருக்கதை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா பீகார் தான் ஆனால் ஃபஸ்ட் ப்ளேஸ் எதுக்குன்னா உத்திரப்பிரதேஷ்க்கு செகண்ட் ப்ளேஸ் மகாராஷ்டிரா ஃபார்ட்டி எயிட் தேர்ட் பிளேஸ் எதுக்குன்னா வெஸ்ட் பெங்கால் ஃபார்ட்டி டூ இருக்குது ஓகேவா பீகாருக்கு ஃபார்ட்டி தான் இருக்குது நமக்கு எவ்வளோ இருக்குன்னா தேர்ட்டி நைன் இருக்குது ஓகேவா ஓகே அடுத்து இன் விச் ஏர் வேர் த இந்தியன் ஸ்டேட் ரெக்கக்னேஷன் வந்து தி லிங்க்விஸ்டிக் பேஸிஸ் இப்போ தான் நான் சொன்னேன் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாகாணம் எது அப்படின்னா நமக்கு ஆந்திரா அப்படி அமைக்கப்பட்ட இந்த லிங்குஸ்டிக் பேஸில் எப்போ நமக்கு வந்து இந்தியா ஸ்டேட் பிரித்தாங்க அதான் கேட்டிருக்காங்க எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஸ்டேட் ரெக்ககனைசேஷன் ஆக்டு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ எந்த இதுலனா நவம்பர் ஒன்றுலேருந்து இது எஃபெக்ட் ஆகியிருக்கு இதுக்கான கமிஷனோட என்ன ஃபசில் அலி கமிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி தான் எந்த கமிஷனோட பேசிஸில் மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க யார்னா ஃபசில் அலி கமிஷன் ஓகேவா அதுக்கு முன்னாடி எஸ் தாரு ஜவஹர்லால் நேரு அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிரிக்க வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் ஃபஸ்ட்டு லவலி கமிஷன் இது மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அதில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுனா ஆந்திரா ஓகே அடுத்து த டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா இஸ் கேரிட் அவுட் பை த அதாவது யூனியன் டெரிட்டரியோட இது யார் அவங்களுக்கு ஹெட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் வந்து யூனியன் டெரிட்டரிக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டுனா லூட்டினன்ட் கவர்னர் ஓகேவா யார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டு லூட்டினன்ட் கவர்னர் நமக்கு யாருன்னா இவங்க தான் கவர்னர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஹெட்டு ஓகேவா அதே இது பொலிட்டிக்கலாக நம்ம பார்ட்டிக்கு யார் இதாக வருவாங்க அப்படின்னா சிஎம் அடுத்து அதாவது நமக்கு இப்போ நியரஸ்ட்டாக இருக்கா பாண்டிச்சேரிக்கு யார் வருவாங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தான் நமக்கு வருவாங்க பாண்டிச்சேரியோட லெப்டினன்ட்டா வராங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க நம்மளோட ஐபிஎஸ் கிரண் பேடி இருந்தாங்க அவங்க எப்போ மாறிட்டாங்க ஓகேவா நம்மளோட கவர்னர் வந்து ஆர் என் ரவி தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட் ஆஃப் இந்தியா இப்போதான் நம்ம இந்த கேள்வியும் பார்த்தோம் எதுன்னு உங்களுக்கே ஐடியா கிடைச்சிருக்குல்ல எந்த இது ஆன்சர் ஏதான் கரெக்டு ஓகேவா இது எப்போ பிரிச்சுட்டாங்கன்னா நமக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே ஆந்திராவை வந்து முதல் மாநிலமாக பிரிச்சுட்டாங்க தான் மொழிவாரி மாகாணங்களான இது நமக்கு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஓகே அதுக்கும் முன்னாடி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னு இருந்தால் அது ஒடிசா ஓகே அடுத்து டு ஹூம் கேன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட் இன் தி எலெக்ஷன் ஆஃப் பிரெசிடென்ட் இந்தியா டு பி ரெஃபர் டு அதாவது பிரெசிடென்டோட எலெக்ஷன் வந்து அதுக்கு சம்மந்தமாக ஏதாவது இப்போ டிஸ்பியூட்னா ஏதாவது இப்போ டவுட்ஸ் டவுட்ஸோ இல்லை இப்படி பண்ணலாமா ஏதாவது ஒன்றுன்னா யார் அதுக்கு வந்து முன் வந்துப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் அதில் வந்து முன் முன்னாடி இருந்து அதை சால்வ் பண்ணுவாங்க ஓகேவா இதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா எழுபத்தி ஒன்று அதாவது பிரசிடென்ட் இல்லைனா வைஸ் ப்ரெசிடெண்ட் இவங்களில் யாராக இருந்தாலும் ஏதாவது இன்கொயரி ஏதாவது ஒரு எலெக்ஷனை பற்றி எதாவது டவுட் வந்துச்சுன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்னா சுப்ரீம் கோர்ட்ட தான் போய் கேட்போம் அதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் செவன்ட்டி ஒன் விச் ஆர் த ஃபாலோவிங் கோர்ட் ஆஸ் தி ஒரிஜினல் ட்யூரேஷன் டு இயர் தி பெட்டிஷன் அண்ட் கிவ் தி டிசிஷன் சேலஞ்சிங் எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா அதாவது லோக்சபாவோட இன்னொன்று பேர் தான் வித்யான் சபா அதுக்கும் யார் என்ன ப யார் வந்து அதுக்கு அதாவது லோக்னா நம்ம எம்எல்ஏஸ் தானே அவங்கலாம் சேர்ந்தது தானே லோக்சபாவில் வருவாங்க அப்போ அவங்க எந்த இதில் இருப்பாங்க ஸ்டேட்டில் இருப்பாங்க அப்போ ஸ்டேட்டில் ஸ்டேட்டில் வந்து எது பெருசு ஹை கோர்ட்டு தான் பெருசு அப்போ ஹைகோர்ட் தான் அந்த இதில் ஸ்டேட் சம்மந்தமான ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னா ஹைகோர்ட்டு இதே யூனியன் சம்மந்தமானால் நமக்கு எந்த இதுக்கு போயிடும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடும் அடுத்து இந்த சுப்ரீம் கோர்ட் எஸ் எம்பவர் டு செட்டில் எலெக்ஷன் டிஸ்பியூட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் திஸ் இஸ் இதை நம்ம என்ன சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க இப்போ தான் பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டு தான் இவங்களோட இதெல்லாம் டவுட் இருந்தால் எதாவது இது பண்ணும் அப்படின்னு அந்த இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரிஜினல் ஜூரிஷன் அவங்களோடது ஒரிஜினல் ஜுடிக்ஷன் நம்ம சொல்லுவோம் அதுதான் ஒரிஜினலானது மற்றது எதுவுமே கிடையாது அப்ளேட்னா ஏதாவது ஒரு கேஸில் நம்ம வந்து திருப்பி போய் மறுமுனை செய் மறுமுறையீடு செய்கிறது அப்ளிகேட்டட் அதே அட்வைசரினா ப்ரெசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுதான் அட்வைசரி மிஸ்லேனியஸ்னா இதர வகையான ஒவ்வொரு இதுவும் நம்ம சொல்கிறது ஹூ அமௌங் த ஃபாலோவிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் டு பி அப்பாயிண்டட் டு தி சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டோட முதல் பெண் வழக்கறிஞர் யாருன்னா சொல்லியிருக்காங்க ஓகேவா யாருன்னா ஃபாத்திமா பிபி ஓகேவா அதே இது ஹைகோர்ட்டுன்னு கேட்பாங்க அவருக்கு தான் லீலா செத்துன்றவங்க ஹைகோர்ட்டோட ஃபஸ்ட்டு இதாக வருவாங்க ஓகேவா ஹூ அம்மாங் தாலோவிங் தி ஃபஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா ஓகேவா ஹைகோர்ட்டில் ஃபர்ஸ்ட் இது யார் இப்போ தான் நம்ம பார்த்தோம் லீலா செத்து ஓகேவா இவங்க வந்து எந்த ஹை கோர்ட்டில் இருந்தாங்கன்னா டெல்லி இவங்க எந்த ஹைகோர்ட்டில் இருந்துருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்டு ஓகே அடுத்து த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஸ் எ ஃபெடரல் கோர்ட் வென் இட்ஸ் டீல்ஸ் வித் சுப்ரீம் கோர்ட் வந்து சம்டைம்ஸ் ஃபெடரல் கோர்ட்டாக இருக்கும் அது எப்போது அப்படின்னா சிவில் கேஸில் சார் சிவில் இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸில் சார் சிவில்லில் இன்டர் ஸ்டேட் அதாவது உள்நாட்டுக்குள்ளே ஏதாவது குழப்பம் அந்த மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னா அந்த இதுக்கு வந்து இவங்க வந்து என்னவா இருப்பாங்கன்னா ஃபெடரல் கோர்ட்டாக இருப்பாங்க ஓகேவா ஃபெடரல்னா அந்த எப்படி சொல்கிறது மையமாக இருக்கிறது மையம் அதாவது அவங்க யூனியன் தான் ஆனால் அவங்க வந்து இவங்களுக்காகவும் சேரலாம் அந்த மாதிரி சொல்கிறது ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டி டே ஆக்ட் பிரசிடென்ட் யார் வந்து ப்ரெசிடெண்ட்டை ஆக்ட் பண்ணுறதுக்கான இதை இது பண்ணியிருக்காங்கன்னா ஹிதயதுல்லா கிதேதுல்லான்றவர் தான் ப்ரெசிடென்ட்டாகவும் இருக்கார் இவருக்கு தான் ப்ரெசிடென்ட்டாகவும் இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு இவருக்கு தான் வைஸ் ப்ரெசிடென்ட்டாகவும் இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு ஓகேவா இவர் எத்தனாவதுனா லெவன்த்து சிஜேஐ இவர் எத்தனாவதுனா லெவன்த்து சிஜேஐ ஆஃப் இந்தியாவாக இருந்த சிஜேயாக இருந்திருக்காரு இவர் தான் வைஸ் ப்ரெசிடெண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணியிருக்காரு பிரசிடெண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஓகேவா அப்போ எப்படி நல்ல இதையாக இருந்தால் அவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸாகவும் இருக்கலாம் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கலாம் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இதா ஓகே டிவிஷன் ஆஃப் பவர் ஆஃப் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஆஃப் அதாவது டிவிஷன் ஆஃப் பவர் இதை இண்டிபெண்ட் ஜுடிஷு இண்டிபெண்ட் ஜுடிஷியரி ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் இது ரெண்டுமே எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுக்குன்னா டெமோக்ரட்டிக் அதாவது என்ன சொல்கிறது இந்த மக்களாட்சி அந்த இது சொல்ல இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது விச் ஆஃப் அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் கம்ஸ் அண்டர் டிரிக்ஷன் ஆஃப் போத் கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ரெண்டுலயுமே வரக்கூடிய வழக்குகள் என்ன அது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட் ரெண்டுலயுமே இருக்கக்கூடியது எதுன்னா தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதான் கோர்ட்டோட முக்கியமான ஒரு இதுவே நம்ம கான்ஸ்டியூஷன்ல ரொம்ப முக்கியமானது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஓகேவா அதை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுறது தான் அந்த கோர்ட்டோட முக்கியமானது கோர்ட்டோட அடிப்படையானதுவே அதுதான் விச்ம் த ஃபாலோவிங் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ஃபைனல் அத்தாரிட்டி டு இன்டர்பிரேட் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதாவது கான்ஸ்டியூஷனில் எதாவது இன்டர்பிரேட் பண்ணணும் எதாவது மாற்றணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைனலாக டிசிஷன் சொல்றது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருன்னா சுப்ரீம் கோர்ட் தான் கான்ஸ்டியூஷனை பொறுத்து எதாவது மாற்றணும் ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபைனலாக டிசிஷன் சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டு தான் அதாவது நம்மளோட சுப்ரீமர் பவர் யாருக்குன்னா அது கான்ஸ்டியூஷனுக்கு இருக்குது அதுக்கப்புறமேட்டு சுப்ரீம் கோர்ட் இதுக்கப்புறம் தான் பார்லிமெண்ட் ஓகேவா த கமிட்டி அப்பாயிண்டட் இன் நைன்டீன் செவன்டி செவன் டு ரிவ்யூ ஒர்க்கிங் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் பை அதாவது பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்ட கமிட்டி எப்பன்னா நைன்டீன் செவன்டி செவனில் ஏதெனா अशोक मेहता கமிட்டி sorry अशोक ஆமா अशोक मेहता கமிட்டி தான் 1977ல போட்டாங்க அது இதுவர் வந்து என்னத்தை சொல்லிருப்பார்னா 2 டயர் பஞ்சாயத்து ராஜ் பத்தி பேசி இருப்பாங்க ஓகேவா அஸ்டென்ட் விச் அமங் தி ஃபாலோவிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா இம்ப்ளிமென்ட் பஞ்சாயத்து ராஜ் மொத்தம் மொத்த எப்போ பஞ்சாயத்து ராஜ் இது பண்ணாங்கனா எங்கன்னா ராஜஸ்தானில் ஓகேவா எப்போ பண்ணிட்டாங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேயே பண்ணிட்டாங்க ஓகேவா பஞ்சாயத்து ராஜ்னு கேட்டால் அதோட ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமானது எதுனா ஆர்டிக்கல் டூ ஃபோர் த்ரீ ம் அதே மாதிரி இது இதோட எந்த அமெண்ட்மெண்ட் ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் ஒரு அமெண்ட்மெண்ட்ல தான் சேர்த்துருப்பாங்க எந்த அமெண்ட்மெண்ட்னா செவன்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்துருப்பாங்க எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உருவாக்குனது இம்பீச்மெண்ட் அதாவது நடைமுறைக்கு வந்தது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜோட பார்ட்டு பார்ட்டு எதுனா நயன்த்து பார்ட்டு ஷெட்யூல் எதுன்னா லெவன்த்து ஷெட்யூல் ஓகேவா பஞ்சாயத்து ராஜோட இம்பார்ட்டண்டான கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்க கொஷின்ஸ் என்னென்னா பஞ்சாயத்து ராஜ் மொத மொதல் எந்த இதில் உருவாக்குனாங்கன்னா ராஜஸ்தானில் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது அதோட ஆர்டிக்கல்னால் டூ ஃபார்ட்டி த்ரீ ஆர்டிக்கல் அது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டில் தான் சேர்த்தாங்க எந்த அமெண்ட்மெண்ட்னா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணாவது அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க நடைமுறை இன் ஸ்பீச் வந்து தொண்ணூற்றி மூணில் பண்ணியிருப்பாங்க பஞ்சாயத்து ராஜோட பார்ட்டு ஒன்பது ஷெட்யூல் பதினொன்று இது எல்லாமே இம்பார்ட்டன் தான் அடுத்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் எதன் அடிப்படையில் பஞ்சாயத்து ராஜோட சிஸ்டம் வந்து இயங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதன் அடிப்படையினா டீசென்ட்ரலைசேஷன் அதாவது மத்தியிலேருந்து நமக்கு தேவையானதை குட்டி குட்டியா பிரிச்சு அதுக்கு தகுந்த அப்புல அதுதான் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதாவது குட்டி குட்டி பார்ட்டா பிரித்து அந்த பாட்டுக்கு தேவையானதை நம்ம செய்வோம்லையே அதுதான் ஓகே ஓகே சென்ட்ரல்லேருந்து நீக்கி வச்சுட்டு பண்ணுறது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பீச்மெண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் டூ ரெண்டு ஸ்டேட்டில் எந்த ரெண்டு ஸ்டேட்டில் வந்து எல்லா இதுவுமே சேர்ந்து பஞ்சாயத்து ராஜ் பண்ணியிருக்காங்க ஏதோ எல்லா ஒரு இதுமே அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராஜஸ்தானும் ஆந்திர பிரதேசம்தான் தான் ஓகேவா அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ டூல் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இண்டியா அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷனில் எது க கீழ்கண்டவையில் எது வந்து அது கண்ட்ரோல் பண்ணாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது கண்ட்ரோல் பண்ணாதுன்னா டிசொல்யூஷன் ஆஃப் ஹவுஸ் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாது ஏன்னா அப்போ டிஸொல்யூஷன் ஆகிடுச்சு இல்லை ரெண்டுமே பிரிஞ்சிருச்சு அப்புறம் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனை போய் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க டிஸொல்யூஷன் ஆஃப் ஹவுஸ் அடுத்து விஜாம வந்து ஃபாலோவிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கோ போல் அண்டர் தி டிலிமிஷேஷன் டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் அதாவது ஒரு லிமிட் இல்லாமல் அந்த இதில் போல் போனது எது எந்த ஊரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஊரில்னா கர்நாடகாவில் தான் ஓகேவா எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஓகேவா ஓகே ஓகே கைஸ் இன்றைக்கி கிளாஸும் இதோட ஓவராகுது நாளைக்குமே நம்ம பாலிட்டி தான் கண்டினியூ பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க